சட்டமய நண்பர்களுக்கு வணக்கங்கள். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னா நிறைய பேர் கேக்குற கேள்வியும் வந்து அதுதான். சட்டப்படிப்பு பண்ணணும் அப்படினு சொல்லி சொல்றாங்க. நீங்க வந்து சட்டம் படிக்கிறது ஒரு கரஸ்பாண்டன்ஸ்ல வந்து உங்களால சட்டம் படிக்க முடியுமா அப்படிங்கற ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நிறைய மெயில்ஸும் வந்திருந்தது. இது மாதிரி வந்து நான் கரஸ்ல பண்ணணும். அதற்கான வழி ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படினு சொல்லி சொல்லிருந்தீங்க. அது சம்பந்தமா தான் இன்னைக்கு பார்க்க போறோம். First விஷயம் நம்ம என்னன்னா இப்போ LLB 3 year admission போயிட்டு இருக்கு. அது சம்பந்தமா ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டு இருக்கோம். அத எல்லாத்தையும் பாருங்க. அதுல ஏதாவது உங்களுக்கான சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. பொதுவா வந்து பாத்தீனா எல்லாருக்குமே ஒரு சட்டம் பயிலணும் அப்படிங்கற ஒரு ஆசை வந்து கண்டிப்பா இருக்கும். நூத்துல வந்து பாதி பேருக்கு கண்டிப்பா இருக்கும்ன்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது வந்து சரியான ஒரு சூழ்நிலை வந்து உங்களுக்கு அமையாது. அதனால வந்து படிக்காம போறதுக்கான ஒரு சில காரணங்கள் இருக்கு. ஆகையால வந்து கேக்குறது என்னன்னா நான் வந்து வேலைக்கு போயிட்டே வந்து சட்டம் பயிலணும் அதுக்கு வந்து ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்தியாவை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா லா பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ரெகுலர் கோர்ஸில் மட்டும்தான் பண்ண முடியும். நீங்கள் ரெகுலர் கோர்ஸில் லா பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961க்குள்ளே வர முடியும். பிசிஏ பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு ரெகக்னைஸ்டு அட்வொகேட்டாக ஆக முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஆகையால் இப்போ வந்து ஒரு ஜாப் போயிட்டே வந்து நான் எல்எல்பி பண்ணலாம் அப்படின்ற எந்த ஒரு சூழலும் வந்து அமையறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதை தவிர்த்து நீங்கள் லா பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த ஆந்திரா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா இந்த மாதிரி இருக்க லா யூனிவர்சிட்டியில் போய் நாங்கள் படிச்சுட்டு வரோம் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து லாயர் ஆகிறோம் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாமே பண்ணலாம். ஆனால் இப்போ இருக்க அந்த காலகட்டத்துக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிசிஐ வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாமே போட்டதால் கண்டிப்பாக அதெல்லாமே எதுவும் பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். லா வந்து நீங்கள் அட்வொகேட் ஆகணும் அப்படின்னா ஒரே விஷயம் கண்டிப்பாக ரெகுலர் கோர்ஸில் அட்டண்டன்ஸோடு வந்து நீங்கள் லா பண்ணால் மட்டும்தான் வந்து கண்டிப்பாக உங்களால் ஒரு அட்வொகேட்டாக ஆக முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். பிசிஐ அப்படின்னா தெரியும், பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்றது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி வந்து ஒரு அட்வொகேட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதில் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணி அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணணும். அவங்க வந்து பிசிஐ வந்து உங்களை ரெகக்னைஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு அட்வொகேட் அப்படின்னு சொல்லி உங்களால் வெளியே சொல்ல முடியும். அதை தவிர்த்து பிசிஐயில் வந்து நீங்கள் மெம்பர் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் லா டிகிரி ரெகுலர் கோர்ஸில் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து ஒரு லா டிகிரி வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுறீங்க. லா டிகிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டோட பார் அசோசியேஷனில் நீங்கள் வந்து பிசிஐயில் வந்து மெம்பர் ஆகிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். அங்கே ரிஜிஸ்டர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பிசிஐ வந்து ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. பிசிஐன்றது பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கம்பல்சரி இந்தியாவில் இருக்க எல்லா அட்வொகேட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பிசிஐக்குள்ளே தான் வருவாங்க. நீங்கள் வந்து லா டிகிரியை கண்டிப்பாக ஒரு ரெகுலரில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு ரெகக்னைஸ் பண்ண அட்வொகேட்டாக ஆக முடியும். நீங்கள் வந்து அப்போ தான் 1961 அட்வொகேட் ஆக்ட் 1961 வர முடியும்ன்ற ஒரு விஷயத்தை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வந்து வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு பேருக்கு சொல்லுங்கள். உங்களால் முடிஞ்ச சப்ஸ்கிரைபரை சேனலுக்கு வாங்கி கொடுங்க. மறுபடியும் வந்து உங்களை இன்னொரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.